நம்ம உடம்பில் ஒரு நாளைக்கு பல கோடிக்கணக்கான செல்கள் தேய்ந்து இறந்து வெளியேற்றப்படுகிறது. ரெண்டு வேளை பல் துளக்குனாக்க காலை எழுந்திருச்சதுமே பல் துளக்காமல் அப்படியே நீ ஏழு மிளகை மென்று தின்று ஒரு சொம்பு தண்ணியை குடிக்க முடியும். ராத்திரி படுத்துக்க போகல வாயில் போட்டு சாப்பிட்ட படுத்துக்கிட்டாவே அந்த மலத்தை இலைக்கு வெளி தெரியும். முருங்கைக்கீரை உயர்ந்த மருந்துங்க, அதுக்கு இணையான மருந்து கீரைகள்லாம் ராணி கீரை முருங்கைக்கீரை. நான் ஏழை எளியவர்கள் முருங்கைக்கீரை கூட்டு தினைக்கும் சாப்பிடு, முருங்கைக்கீரை சூப்பு தினைக்கும் சாப்பிடு. அந்த கீரையை டெய்லி சாப்பிடலாம். சக்கரை நோய் போகணும்னா டெய்லி முருங்கைக்கீரை சூப் குடி. பசிக்காமல் சாப்பிட்றதெல்லாம் வந்தது, மெல்லாமல் சாப்பிட்றதெல்லாம் வந்தது. சாப்பிட்டுக்கிட்டே டிவியை பார்த்துக்கிட்டே அதில் கிரிக்கெட்டு மேட்ச்சை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். இவன் எத்தனை தோசை சாப்பிட்டா அவனுக்கு தெரியல, அங்கே டிவியில் கோலை தான் பார்க்குறோம். அப்போது என்ன, இந்த சாப்பிட்ட உணவு போகிறாவும் ஜீரணமாகாது. உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே, இந்த உடம்பிலே இந்த உயிர் நிலைத்திருக்க வேண்டுமானால் சில உபாயங்களை கையாள வேண்டும். நான் இப்போ சொன்ன உபாயங்கள்லாம் செய்யணும். ஆக வாய்க்கு எதிரி காற்று, உமிழ்நீரையும் உணவையும் கலக்கக்கூடாது. வயிற்றுக்கு எதிரி தண்ணீர், ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் அந்த நொதிக்கிற உணவையும் சேர்க்கக்கூடாது. இந்த உபாயங்களை எல்லாம் கையாண்டால் அவங்களுக்கு நோயே வராது, ஹார்ட் அட்டாக்கு வராது, 100 வயசுக்குள்ளார சாவும் கிடையாது. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு காலையில் இரவு ரெண்டு வேளையும் பல் துளக்கணும். அதுக்கு பேஸ்ட் வேண்டாம், கருவேலப்பட்டை பல் பொடி மிக சிறந்தது. பல் நோய் எதுவும் வராது, அதில் கம்மு இருக்குது, பல் ஆட்டம் கொள்ளாது, பல் சொத்தை வராது. ஆக கருவேலப்பட்ட பல் பொடி காலை மாலை ரெண்டு வேளை, காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி இரவு சாப்பிட்டு முடிந்த பிறகு பல் துளக்கணும். அதே போல் காலையிலும் மாலை ரெண்டு வேளை குளிக்கணும், ரெண்டு வேளையும் குளிக்கணும். உடம்பை குளிர்ச்சி படுத்தணும், உடம்பு சூடு இருக்குது, தூய்மையாக உடம்பு அழுக்கு போயிடுது. ஏன்னா நம்ம உடம்பில் ஒரு நாளைக்கு பல கோடிக்கணக்கான செல்கள் தேய்ந்து இறந்து வெளியேற்றப்படுகிறது, புது செல்கள் உற்பத்தி ஆகுது, பல கோடிக்கணக்கான செல்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ வெளியேற்றப்படுகிற செல்கள் பகலில் நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் வேறு சிறப்பொழியாக வெளியே வரும். அப்போ சாயந்தரம் ஒரு தான் குளித்தாதான் அந்த வேறுதர் வழியாக வெளியான அந்த அழுக்குகளும் அந்த நச்சு பொருள்களும் அந்த செல்லு அழுக்குகளும் வெளியேறும். காலையில் ஒருத்தனம் குளிக்கணும். ராத்திரி நீ தூங்கும்போது இந்த அணு உற்பத்தி நிறைய உற்பத்தி ஆகும், அப்பவும் வெளியேற்றப்படும். ஆக ரெண்டு வேளையும் ராத்திரிலையும் நம்முடைய உறுப்புகள் நிரம்ப வேலை செய்கிறது, சூடேறுகிறது, உஷ்ணத்தை உண்டாக்குறது. அந்த உஷ்ணத்தை வெளியேற்றுறதுக்கு காலையிலையும் குளிக்கணும், சாயந்தரமும் குளி, ரெண்டு வேளை குளித்தா உடம்பு முழு ஆரோக்கியம். ரெண்டு வேளை பல் துளக்குனாக்க காலை எழுந்திருச்சதுமே பல் துளக்காமல் அப்படியே நீ ஏழு மிளகை மென்று தின்று ஒரு சொம்பு தண்ணியை குடிக்க முடியும். அதே போல் ரெண்டு வேளையும் முடிந்தால் மலம் கழிக்கணும். காலையில் ஒரு தரம், இரவு ஒரு தரம், ரெண்டு வேளை. ஏன்னா மூணு வேளை அஞ்சு வேளையை சாப்பிட்டுருக்கோம், மூணு வேளையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மூணு வேளை சாப்பிட்ட உணவை ரெண்டு வேளையாவது மலம் கழிக்கலைன்னா எப்படிங்க? சில பேர் சொல்கிறான் நான் மூணு நாளைக்கு ஒரு தான் மலம் கழிக்கிறேங்கிறான். அதை விட வேற அது யமவாதனை, அது அவன் தனக்கு தானே சொல்லி வச்சுக்கிற மாதிரி. அண்ண அன்னைக்கு ஒரு தரமாவது மலம் கழிக்காவிட்டால் அவன் உயிருக்கு நாம் கேரண்டி இல்லை. அன்னன்னைக்கு மலம் கழிக்கலன்னா அது பெரும் நோய், அதை எப்படியாவது தினம் சாதாரண முருங்கைக்கீரைங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன், தினம் முருங்கைக்கீரை பொடியை ஒரு ஸ்பூன் ராத்திரி படுத்துக்க போகல வாயில் போட்டு சாப்பிட்ட படுத்துக்கிட்டாவே அந்த மலத்தை இலைக்கு வெளி தெரியும். முருங்கைக்கீரை உயர்ந்த மருந்துங்க, அதுக்கு இணையான மருந்து கீரைகள்லாம் ராணி கீரை முருங்கைக்கீரை. நான் ஏழை எளியவர்கள் முருங்கைக்கீரை கூட்டு தினைக்கும் சாப்பிடு, முருங்கைக்கீரை சூப்பு தினைக்கும் சாப்பிடு. அதுக்கு இணையான மருந்தே கிடையாது. கீரைகளில் ராணி கீரை முருங்கைக்கீரை, அந்த கீரையை டெய்லி சாப்பிடலாம். சக்கரை நோய் போகணும்னா டெய்லி முருங்கைக்கீரை சூப் குடி, கருவேப்பிலை ஜூஸ் குடி, சீக்கிரமாக சக்கரை நோய் போயிடும். சக்கரை நோய் ஏன் வந்தது? பசிக்காமல் சாப்பிட்றதெல்லாம் வந்தது, மெல்லாமல் சாப்பிட்றதெல்லாம் வந்தது. சாப்பிட்டுக்கிட்டே
டிவியை பார்த்துக்கிட்டே அதில் கிரிக்கெட்டு மேட்சை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். இவன் எத்தனை தோசை சாப்பிட்டா அவன் தெரியல, அங்கே டிவியில் கோலை தான் பார்க்குறான். அப்போது என்ன, இந்த சாப்பிட்ட உணவு போகிறாவும் ஜீரணம் ஆகாது. உணர்ந்து ருசித்து ரசித்து உணவை மசித்து நின்று சாப்பிட வேண்டும், அப்போது தான் முழுசாக ஜீரணாகும். அது சத்து கூட ரத்தத்தோட கலக்கும், இல்லாட்டா சத்து கூடத்தோட கலக்காய் உள்ளாரியே இருந்துக்கிட்டு நோய் கிருமிகளை உண்டாக்கி நோயை உண்டாக்கும், உடல் உறுப்புகளை கெடுத்துவிடும். ஆக சாப்பிட்றதுல பல இது இருக்குது. பசித்து சாப்பிட வேண்டும், நின்று சாப்பிட வேண்டும், சாப்பிடும்போது தண்ணீர் அருந்தக்கூடாது. ஏன்னா தண்ணீர் அருந்தினாக்க அங்கே வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்குது, அதுதான் நீ சாப்பிட்ற சாப்பிட்டை சோத்தை சாப்பாட்டை காய்கறியை நொதிக்க வைக்குது, கொதிக்க வைக்குது. அந்த அமிலம் நீ குடிக்க தண்ணியில் நீர்த்து போயிடுது. அப்போது அந்த உணவு முழுசாக ஜீரணம் ஆகாது, ஒரு பகுதி ஜீரணாகவும் ஒரு பகுதி ஜீரணாகாமே இருக்கும். அப்போது உடம்பு அந்த ஒரு பகுதி ஜீரணமாகாத பகுதி அந்த வயிற்றை விட்டு வெளியில் போச்சுன்னா அதில் பித்தநீர் கலந்தால் விஷமாகிடுது. ஆக சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, எண்ணம் போகாமல் சாப்பாட்டிலே இருக்கணும். நீ சாப்பிட்ற உணவு பொருளே ருசித்து ரசித்து மசித்து உண்ணும்போது அந்த உணவை நீ எண்ணி எண்ணி சாப்பிடணும். அதை ருசித்து சாப்பிடும்போது அந்த மனசு அதிலேயே இருக்கணும், வேறு இதில் கவனம் இருந்தாக்க அந்த சாப்பாடு ஜீரணம். நிறைய தந்திரங்கள் சித்தர்களை சொல்லியிருக்கான், உபாயங்கள், அதுதான் சொன்னார். உடம்பாரழியின் உயிராலழிவர் திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே. இந்த உடம்பிலே இந்த உயிர் நிலைத்திருக்க வேண்டுமானால் சில உபாயங்களை கையாள வேண்டும். நான் இப்போ சொன்ன உபாயங்கள்லாம் செய்யணும். பசித்து சாப்பிட வேண்டும், மென்று சாப்பிட வேண்டும், மென்று கூழ் போல் ஆக்கி அப்போ உள்ளார தள்ளணும். தண்ணீர் சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும் தண்ணி சாப்பிடக்கூடாது. வாயை திறந்து சாப்பிடக்கூடாது, வாயை மூடி சாப்பிடணும். வாயை திறந்து சாப்பிட்டாவே காற்று உள்ளார போடும், காற்று உள்ளார போனாவே அது கேஸ்ட்ரபிள உண்டாக்கும். அந்த உணவுக்கும் அந்த உமிழ்நீருக்கு நடுவில் அது நுழைஞ்சி உமிழ்நீரை கரக்காத பண்ணுவோம். ஆகவே தண்ணீர் குடிக்கக்கூடாது, வாயை திறந்து சாப்பிடக்கூடாது. காற்று வாய்க்கு எதிரி, தண்ணீர் வயிற்றுக்கு எதிரி. ஆக அந்த தண்ணீரும் காற்றும் சாப்பிடும்போது உள்ளார போகாமல் பார்த்துக்கணும். வாயை திறந்து சாப்பிடணும், வாயை திறந்து உணவு போட்டுக்கணும், வாயை மூடிக்கிட்டே சாப்பிடணும். மென்று மென்று ஆக வாய்க்கு எதிரி காற்று, உமிழ்நீரையும் உணவையும் கலக்கக்கூடாது. வயிற்றுக்கு எதிரி தண்ணீர், ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் அந்த நொதிக்கிற உணவையும் சேர்க்கக்கூடாது, அதை நீர்த்து போக வச்சிடும். ஆகையினால தண்ணீர் குடிக்கக்கூடாது, வாயை திறந்து சாப்பிடக்கூடாது, பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. அதுக்காக தான் பசியோடு சாப்பிடுங்கிறதாக தான் காலை உணவுக்கு முந்தி எலுமிச்சை ஜூஸு, மதிய உணவுக்கு முந்தி முருங்கைக்கீரை சூப் சாப்பிட சொன்னேன். இது சாப்பிட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிடலாம். இதையெல்லாம் கையாண்டால், இந்த உபாயங்களையெல்லாம் கையாண்டால் அவங்களுக்கு நோயே வராது, நோய் இல்லாமல் ஆயுசு வரைக்கும் நல்லதான். வயசாகி எத்தனை தாத்தா, அந்த காலத்தில் 100 வயது இருந்தது ஒரு தாத்தா, ஹிப்போக்ரட்டஸ் என்ற இயற்கை உணவு தந்தை தலைவர், 100 வயது இருந்தார், 110 வயது இருந்தார். அவர் இயற்கை உணவான தேனை, தேனைக்கும் ஒரு ஸ்பூன் பல்ல விளக்கணும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டேன். இதுதான் அவர் ஆயுசு வரைக்கும், 110 வயது வரைக்கும் இருந்த காரணம். அதுதான் உபாயம், தேனை, தூய்மையான தேனை ஒரு ஸ்பூன் தேனைக்கு சாப்பிட்டாவே ஹார்ட் அட்டாக்கு வராது, 100 வயதுக்குள்ளார சாவும் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் நமக்கு தேன், தூய்மையான தேன் கிடைக்கல, கலப்படமான தேன் தான் கிடைக்குது, என்ன பண்ண முடியும். நெல்லிக்காய் சாப்பிடலாம், நெல்லிக்காய் தேனோ 2 நெல்லிக்காய் சாப்பிடலாம். சின்ன நெல்லிக்காயாக இருந்தால் 2, பெரும் நெல்லிக்காய் இருந்தால் 1 போதும். சுவைச்சு ரசித்து அந்த சாறு பூராவும் உள்ளார போனால் உடம்புக்கு ஆரோக்கியம் உண்டாகும்.